Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பெடஸ்ட்ரியன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரி வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே பிராட்பரி அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவே ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டான ஒரு கான்செப்டில் தான் அவர் வந்து அதிகமாக வந்து ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருப்பார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1920 வந்து பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர். அண்ட் இவருடைய பெஸ்ட் நாவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹைட் 451 அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபேமஸான ஒரு பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ரைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மோர் தென் 40 லாங்குவேஜஸ்க்கும் மேலேயும் இவருடைய ரைட்டிங்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 5th June 2012 லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இவர் வந்து இறந்து போயிடுறார். ஸோ இவருடைய ஒரு ஷார்ட்டான வியூ அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான். ஸோ இந்த பெடஸ்ட்ரியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்டோரியோட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் லெவல், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் இதெல்லாம் அதிகம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் வந்து அதாவது மனிதர்களை வந்து பாதிக்கும், எந்த வகையில் பாதிக்கும் அப்படிங்கிறத ஒரு குட்டி ஒரு கான்செப்டில் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார். பெடஸ்ட்ரியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வழிப்போக்கன் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட் இல்லை. ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் மெயினான கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் லியானர்டு மீட் அப்படிங்கிறது தான் மெயின் கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து போலீஸ்கார் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க. அண்டு சைக்காட்ரிக் சென்டர் ஒன்று வந்து இருக்கும். அண்டு அது சிவிலியன்ஸ், ஓகேங்களா? ஸோ நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஹீரோவான லீட், ஓகேங்களா, அதாவது லியானர்டு மீட் அப்படிங்கிற ஒரு பர்சனை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் இதில் பிளேஸ் வந்து முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோவர் லீஃப் அப்படிங்கிற ஒரு பிளேஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதோட ஸ்டோரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லியானர்டு மீட் அப்படிங்கிற அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இவருக்கு ஒரு ரெகுலரான ஒரு ஹேபிட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு வாக்கிங் போகிறது இவருக்கு வந்து ரொம்ப ஹேபிட்டான ஒரு பிடிச்ச ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த பனி விழுகிறது, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற சில சீன்ஸை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் பெரும்பாலும் இவர் வந்து வாக்கிங் போவார். வாக்கிங் போயிட்டு ரொம்ப தூரமும் நடந்து போவார். ஒரு சில நாளில் சீக்கிரம் வந்துடுவார், ஒரு சில நேரத்தில் லேட்டாகி வருவார். ஸோ இப்படி வந்து மிட் நைட்டு தாண்டி கூட இவர் வந்து வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார். ஸோ இப்படி ஒரு ஹேபிட் தான் இவர். அதே மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருனா வாக்கிங்காக வந்து அவர் பாட்டுக்கு எப்பவும் போல் நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் வழக்கம் போல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போறாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்க வீட்டை வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி தட்டி உள்ளே இருக்கிறவங்களை கேட்டு அங்கே அன்னைக்கு வந்து என்ன டெலிவிஷனில் வந்து ப்ரோக்ராம் வந்து அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, இப்போ வந்து நம்ம ஒரு டெய்லி ட்ராமா ஒன்று நாடகம் பார்க்குறோம்னா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி இன்னைக்கு என்ன சீன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து கேட்டுட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி சைடு பை சைடு வந்துட்டு அப்படியே விசாரிச்சுக்கிட்டு டெலிவிஷனோட நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அவர் வந்து வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பனி அதிகமாக இருக்கும். மேற்கு பக்கமாக அவர் வந்து வாக்கிங் வந்து போய்கிட்டு இருப்பார். ஸோ பனி அதிகமாக இருக்கும்போது அவர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பனி காற்றை சுவாசிக்கிறது வந்து அவருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதில் வந்து சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். தொடர்ந்து அவர் வந்து கண்டினியூ போயிட்டு இருக்கும். கண்டினியூவாக இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது சில இடத்துல தடுமாற்றம் வரும், சில இடத்துல வேகமாக நடப்பார், சில இடத்துல மொல்லமாக நடப்பார், இப்படியே போயிட்டு இருப்பார். ஸோ அந்த டைம் அன்னைக்கு அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாட்ச்படி 8:30 இருக்கும், ஒரு 8:30 ஆயிருக்கும். ஸோ அப்போது அவருடைய வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவர் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளோவர் லீஃப் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ரீச் ஆகிருப்பார். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக அந்த இடம் அந்த ஏரியாவில் நடக்கவே முடியாது, அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் ஆயிருக்கும், எப்பவும் போல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அவர் அதில் வந்து சகஜமாக நடந்து போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்துட்டு ஒரு கார் வந்து வேகமாக வந்து அவரை வந்து குறுக்க வந்து அப்படி மறித்து ஸ்டாப் பண்ணோம். படத்துல எல்லாம் வர மாதிரி அவர் குறுக்க வந்து நிற்கிது. நின்னோடனே அதுலேருந்து ஒரு வாய்ஸ் ரோபோட்டிக் வாய்ஸில் வந்து வரும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் நீ, எங்கேருந்து வர, இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அவரை வந்து கேட்குது. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் வந்து கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறாரு, நான் இங்கேருந்து வர்றேன், என்னோடய பேர் இது, நான் இதுக்காக வாக்கிங்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ வந்து பேசுகிறாரு. பட் இருந்தாலும் அந்த கார் வந்து அவர் சொன்னதை வந்துட்டு அசெப்ட் பண்ணிக்கிறதா இல்லை. நீ வந்து கையை தூக்கு இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து ஆர்டர் வந்தோடனே கொஞ்சம் நேரம் அவர் கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு ஆப்டா இல்லைங்கிறதுனால என்ன பண்ணியதுன்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளாரவா அப்படின்னு சொல்லி டோரை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளார எந்த மனுஷருமே கிடையாது, அது ஒரு சயின்டிஃபிக்காக ரோபோட்டிக் கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளார வந்துட்டு
அழகா ஒரு சின்ன ஜெயில் மாதிரியான அமைப்பு இருந்திருக்கு. நல்லா இரும்பு ராட்லாம் லாக் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அவனை உள்ளார வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுது. ஏன்னா அசைஞ்சாதான் சுற்றுமே, அதனால என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்டர் போடுது. இவரும் வந்து ஏறி உள்ளார உட்காராரு. உட்காந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து டோர் க்ளோஸ் ஆகுது, கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவர் வந்து எவ்வளவோ சொல்றாரு, நான் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து சொல்றாரு. பட் அந்த ரோபோ வந்து அதெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்கல, அது பாட்டுக்கு அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் அவருடைய வீடை கிராஸ் பண்ணும்போது வேணா நீங்க என்ன நம்மள என்ன இதுதான் என்னோட வீடு, இதை வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுது. பட் எதையுமே கேட்காம அழகா அந்த கார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அழகாக கொண்டுட்டு போய் ஒரு சைக்காட்ரிக் சென்டருக்கு வந்துட்டு மனநோயாளியை வந்து விசாரிக்கிற மாதிரி அவர் அங்கே வந்து கொண்டுட்டு போயிடும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் மெயினாக வந்து நமக்கு ரைட்டர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து ஹியூமன் பர்சன்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்காம, அதாவது அவங்கள சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அப்படிங்கிறத, மெஷின்ஸ் வந்து நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது 2013 ஓகேங்களா, 2013 கிடையாது 53 சாரி, ஸோ 2053 இப்படியெல்லாம் கூட உலகம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூவை இதில் வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து இடையில சொல்லலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெடஸ்ட்ரைன் வந்து நடந்து போனது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 miles மேலே நடந்திருப்பாரு. ஆனால் அவர் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் கம்பெனியானா நடந்திருக்க மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் தனிமையாகவே வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடிஞ்சிருச்சு. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.